ஒரு பலத்த கரகோஷத்தோட நம்ம வெல்கம் பண்ணிடலாம் மிஸ்ஸஸ் தேன்மொழி கிரவுன் மேனேஜர் மலேசியா. வணக்கம் மேம். வணக்கம் அனைவருக்கும், இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம். மீண்டும் ஒரு ஜூம் மீட்டிங் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடான கோடி நன்றி. இன்றைய சூழ்நிலையில் நம் பெண்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செய்து கொடுத்த கேலிங் இந்தியா உறுப்பினர்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு நிறைய புது விஷயங்கள் தெரிய வரும், விழிப்புணர்வு கிடைக்கும். குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் வந்த உடனேயே விழிப்புணர்வு மாதமாக புற்றுநோய்க்கு, குறிப்பாக மார்பக புற்றுநோய்க்காக ஒரு விழிப்புணர்வு மாதமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நேரத்தில் நம் பெண்களுக்கு நிறைய விழிப்புணர்வு அவசியமாக தேவை. அந்த விழிப்புணர்வு கொடுப்பதற்காக இவ்வளவு சிரத்தை எடுத்து நமது கேலிங்க் நிறுவனம் இந்த ஏற்பாடு செய்தமைக்கு உண்மையிலேயே பாராட்டு தெரிவிக்கணும். காரணம் என்னன்னா, இன்றைக்கு பல பெண்களுக்கு இந்த வாய்ப்பு அல்லது அந்த விஷயம் என்ன அப்படின்றது தெரியாமலே தங்களுக்குள்ளாகவே நோய்களை அதிகரிக்க செய்து பல துன்பங்களுக்கு ஆளாய் கொண்டிருக்கிறாங்க. ஆக இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த அக்டோபர் மாதம் முழுமையும் பல இடங்கள்ல வந்து இலவசமா மையங்கள் ஏற்பாடு பண்ணி அங்கு வந்து பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றது. ஹாஸ்பிட்டலும் சரி, கிளினிக்குகள்லயும் வந்துட்டு ஃப்ரீயாகவே அவங்க வந்து இலவசமா வந்து இந்த மார்பக புற்றுநோயை பற்றி அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் அங்க வந்து சில ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் சரி, பார்த்து கொண்டிருப்பவர்களும் நீங்களும் அதுல கலந்து கொண்டு பயன்பெறும்படி கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை நேசிப்பவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த அற்புதமான வேலைக்கு நம்ம ஒரு நன்றியும் பாராட்டுகளும் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்து, மனித உடல்ல வந்து முழுமையா செல்களால் உருவானது தான். நம்ம உடல்கள் எல்லாமே செல்களால் உருவானது. அந்த செல்கள் என்ன செய்யும்னா, தன்னுடைய வேலையை செய்துவிட்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் ஒரு அற்புதமான ஒன்றுதான் இந்த மனித செல்கள். ஆனால் அப்படிப்பட்ட செல்கள், சில செல்கள் வந்து அது தன்னை மாய்த்து கொள்ளாமல் அந்த உடலில் இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி அதுவாகவே வளர்ந்து வரும். அப்படி வளர்ந்து வரும் பொழுதுதான் சில கட்டிகள் நம் உடலில் தென்படும். அப்போ இந்த பெண்களுக்கு குறிப்பாக அந்த மார்பகங்கள்ல சில கட்டிகள் தென்படும் பொழுது அது எப்பொழுதுமே இல்லாம புதுசா ஏதோ ஒன்று நம்ம உடல்ல இருக்கேன்னு உடனே அதை வந்து கவனிக்கணும். காரணம் என்னன்னா, இந்த மார்பக புற்றுநோய் கட்டிகள் வலி இருக்காது. அதை கண்டிப்பா எல்லா பெண்களும் தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம சில நேரங்கள்ல அதை வந்து தொட்டு பார்ப்போம், வலிக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். வலியே இல்லை அப்படின்னா பரவாயில்லை, பிரச்சனை இல்லை. இப்ப வலி இருந்தால் மட்டுமே மருத்துவர் அணுகணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மார்பக புற்றுநோய் வருவதற்கான அறிகுறியே அந்த கட்டிகள், அதுவும் வலி இல்லாத கட்டிகள். அந்த கட்டிகள் வந்து இருந்தாலே நம்ம என்ன செஞ்சிடணும், உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும். இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டால் 90% பேரை வந்து காப்பாற்ற முடியும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அந்த கண்டுபிடிக்காம விட்டுட்டு அது வந்து ஸ்டேஜ் ஒன்ல இருந்து ஸ்டேஜ் டூ போன பிறகு, அப்புறம் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் போன போகும் பொழுதுதான் அதோடைய கடுமை வந்து அதிகமாயிருது. அதை வந்து நம்ம சரிப்படுத்தவும் முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். அத இந்த செல்கள் வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்மை நாம் அடிக்கடி பாதுகாத்துக் கொள்ளணும். எப்படின்னா, நல்ல உணவுகள் சாப்பிடணும். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வைட்டமின்ஸ் சில வேளைகளில் வந்து ஒரு உதவியாவும் நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். ஆனா அதையே நம்ம கவனிக்கணும். உடல்ல வந்து பல பாகங்களில் கேன்சர் வர வாய்க்கூடிய வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே. ஆனா குறிப்பாக பெண்களை மிரட்டும் ஒரு கேன்சர் என்றால் அது வந்து மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய். இது ரெண்டு தாங்க பெண்களை வந்து ரொம்ப மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. உடலில் வந்து எங்காவது ஒரு இடத்துல கட்டிகள் தோன்றினாலே உடனே பெண்கள் வந்து ஆலோசனை பெறணும். இன்றைக்கு ஏன் அது வந்து அதிகமாகி கொண்டு போகுது அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு யார்கிட்டயும் சொல்றது இல்லை. சில நேரங்கள்ல பயம் இல்லை அல்லது அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால இதை போய் உடனே வந்து செக் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. சில பெண்கள் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவர்கிட்டயோ அல்லது தாய் தந்தையர்கிட்டயோ சொல்லுவதற்கு வைக்கப்படுகிறார்கள். அப்போ அவங்க அந்த மாதிரி சொல்லாம இருக்கும் பொழுது அதோடைய தாக்கம் வந்து உடலுக்குள்ள வந்து அப்படியே அதிகமாகிக்கொண்டே போகின்றது. அதனால கண்டிப்பா நம்ம வந்துட்டு
விஷயங்களை குடும்பத்தில் உள்ளவர்களோட பகிர்ந்து கொள்ளணும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேன்சர் வருவதற்கு கண்டிப்பா வயது வித்தியாசமே கிடையாதுங்க. சின்ன வயசுக்காரவங்களுக்கும் வரும், பெரிய வயசுக்காரவங்களுக்கும் வரும். இது வந்து வயது இந்த வயசுக்கு பிறகுதான் வரும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இல்லாதது இந்த மார்பக புற்றுநோய். பல வகையான கேன்சர் உண்டு. அந்த கேன்சர் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. பல லட்சம் பேர் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். குறிப்பாக பெண்கள் பல லட்சம் பேர் உலகளாவிய நிலையில் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னன்னா விழிப்புணர்வு பற்றாக்குறை மட்டுமே. ஆக அந்த விழிப்புணர்வு கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்க வேண்டியது அவசியம். இப்ப அதிகமான மக்கள் தொகை நிறைந்த நாடுகளான இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல 1.3% வந்து கேன்சர் பாதிக்கப்பட்ட பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதிகமாக வந்து மக்கள் தொகை இருக்கிற இடத்துல அதிகமான பெண்களும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. 28 பெண்களில் ஒருவருக்கு கேன்சர் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மார்பக கேன்சர் இருப்பதாக இது வந்து WHO ரிப்போர்ட் வந்து சொல்லக்கூடிய ஒரு சராசரி விகிதம். அதுல அமெரிக்கா அண்ட் சைனால பாத்தீங்கன்னா 6 பெண்கள்ல ஒருவர் மரணம் அடைகிறாங்க. ஆனா இந்தியாவை எடுத்துக்கிட்டா 2 பெண்களில் ஒருவர் மரணம் அடைகிறதாக சொல்லப்படுகிறது. அப்படின்னா பாருங்க, 50% பெண்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நமக்கு கண்டிப்பா விழிப்புணர்வு மட்டுமல்ல, அந்த நம்மளை நாம் நம்மளுடைய உடலை வந்து பரிசோதனை பண்ணி அதற்கு என்ன தீர்வு செய்ய வேண்டும் என்பது அச்சப்படாமலும் வெட்கப்படாமலும் பிறரிடம் பேசக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டால் மட்டுமே இதை வந்து நம்மளால் தடுக்க முடியும். வலி இல்லாம இருப்பதனால் இது வந்து கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பது ஒரு பெரிய பாதிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா குறிப்பாக எந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து மருத்துவரை அணுகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வலி இருந்தால் மட்டுமே அணுகுவோம். அப்ப அந்த மருத்துவரை நம்ம அணுக முடியல, நம்ம அணுகல அப்படின்னா நமக்கு வந்து அது பாதிப்பை கொடுக்கவில்லை என்பதுதான். ஆனா இந்த மார்பக புற்றுநோய் என்ன செய்யும்னா வலியே இல்லாமல் ஆனால் அது வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வரும். அப்போ நம்ம இந்த கட்டிகள் இருக்கு அல்லது நம்மளுடைய மார்பகங்கள் வந்து ஏதாவது ஒரு மாற்றமாக இருக்கிறது என்றால் கண்டிப்பா நம்ம வந்துட்டு அதை செக் பண்ணணும். என்ன மாதிரி மாற்றங்கள்? சில நேரங்களில் வந்து 2 மார்பகங்களுடைய அளவுகள் வந்து பெருசு சிறிதாக இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு அளவா இருக்கலாம். அதுல ஏன் வந்து ஒரு பக்கம் பெரிய மார்பகங்களா வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது ஒன்று. 2வது, லிக்விட் மாதிரி ஏதாவது தண்ணீர் கசிவு, அந்த மார்பக காம்புகளில் கசிவு இருந்தால், இரத்த கசிவோ தண்ணீர் கசிவோ இருந்தாலும் கூட நம்ம வந்து அதை கவனிக்க வேண்டும். ஒரு சிலருக்கு வந்து மார்பக காம்புகள் உள்ளிழுத்து கொள்ளப்படும். சில பேருக்கு வந்து வீக்கம் இருக்கும், சில பேருக்கு அரிப்பு இருக்கும், சில பேருக்கு கட்டி பார்க்கும் அளவிற்கு அந்த தோலுக்கு மேல தெரியும். சோ இது போன்ற ஏதாவது ஒரு மாற்றங்கள், நார்மலா நம்மளுடைய உடல் இல்லாம ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்கின்றது என்று நினைத்தால் உடனடியாக நாம் மருத்துவரை சென்று ஆலோசனை பெற வேண்டியது அவசியம். அது மட்டுமல்ல, இன்றைய நவநாகரிக காலத்தில் நம்மளுடைய மாறி வரும் உணவு பழக்கம் அதனாலேயும் இந்த கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் சொல்றாங்க ஜெனட்டிக்னு இருந்தால் மட்டுமே அவர்களுடைய முன்னோர்களுக்கோ அல்லது பாட்டி அல்லது அவங்களுடைய பெற்றோர், அதாவது தாய்க்கு இருந்தா பிள்ளைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றுதான். ஆனால் யாருக்குமே இந்த மாதிரி இல்லாத குடும்பத்துல கூட புதுசா வருதுங்க. காரணம் என்னன்னா நம்மளுடைய மாறி வரும் வாழ்க்கை முறை, நாம் உண்ணும் உணவுகள், அதிகமான கொழுப்பு தன்மை நிறைந்த உணவுகளை சாப்பிடுபவர்களுக்கும் இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ நமக்கு வந்து கண்டிப்பா அதன் மீது வந்து ஒரு அச்சம் இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும், ஒரு ஒரு அக்கறை இருக்கணும். இருந்ததுன்னா நம்ம உடனடியாம நம்ம போய் செக் பண்ணலாம். அல்லது குழந்தைகளாக இருந்தால் பெற்றோர்களே கேட்கலாம், அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு செக் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி அவங்களுக்கு கொடுத்து எப்படி அதை வந்து அவங்க சராசரி செக் பண்ணிக்க முடியும் அப்படின்றத அவங்களுக்கும் நம்ம புரிய வச்சோம்னா மேபி அந்த குழந்தைகளுக்கும் வராமல் நாம் பாதுகாக்க முடியும். 30 வயதுக்கு மேல் நம்ம எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா எல்லாரையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கொள்ள சொல்லணும். அதே வந்து 40 வயதுக்கு மேல் இருந்தா நம்ம மெமோகிராம் செய்யலாம். ஆனா அதை அடிக்கடி செய்யக்கூடாதுங்க. ஒரு சிலர் வந்து பயத்துல வருஷம் ஒரு முறை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி 2 வருடங்களுக்கு ஒரு முறை செய்தால் போதும். மெமோகிராம் செய்யறது 2 வருடங்களுக்கு ஒரு முறை ஏன் செய்யணும், அதுக்கு முன்பு செய்யக்கூடாதுன்னா அடிக்கடி அதை செய்யறதுனால அதனுடைய கதிர்வீச்சுகள்
அடிக்கடி நம்மளுடைய தோல் மேல் படும் பொழுது மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள். அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தா ஹார்மோன் இம்பேலன்ஸ். உடம்புல வந்து நமக்கு ஹார்மோன்ஸ் வந்துட்டு சரியாக இருக்கணும். அந்த ஹார்மோன் சரியாக இருந்தால் மட்டுமே நம்ம உடலில் அத்தனை உறுப்புகளும் சரியாக இயங்கும். ஹார்மோன்ஸில் மாறுதல் ஏற்படும் பொழுது, சமநிலையில் இல்லாமல் இருக்கும் பொழுதும் இந்த மார்பக புற்றுநோய் அல்லது கர்ப்பப்பை புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ 90% வந்து ஆரம்ப நிலைகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியும், பயமில்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அப்போ இது வருவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன வயசுலேயே, ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலயே பெண்கள் வந்து, சில பெண்கள் வந்து பூப்படைஞ்சிடுறாங்க, அதாவது வயதுக்கு வந்துடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக சொல்லப்படுகிறது. தாய்ப்பால் கொடுக்காமல் குழந்தைகளை வளர்க்கும் தாய்க்கும் வருவதற்கான வாய்ப்பும் அதிகம் இருக்கின்றது. அப்ப தாய்ப்பால் வந்து குறைந்தபட்சம் குழந்தை பிறந்த பிறகு 6 மாதம் முதல் 1 வருடம் வரை கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும், அதன் பிறகு நாம் நிறுத்தி கொள்ளலாம். சோ அப்ப தாய்ப்பால் கொடுக்காமல் இருப்ப பெண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் காணப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, தாமதமாக திருமணம் செய்பவர்கள், ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுல திருமணம் முடிச்சிருவாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப அதிக வயசாயிட்டு திருமணம் ஆகி அதன் பிறகு குழந்தை இல்லாம இருப்பவர்கள், அப்ப குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது கூட அந்த மாதிரி பெண்களுக்கு 40 வயதுக்கு மேல் கண்டிப்பாக அடிக்கடி அவங்க வந்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, மது பழக்கம், இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம், இது போன்ற பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டிருக்கிற பெண்களுக்கும் கூட அதிகமாக மார்பக புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ மெனோபாஸ் காலத்துல ஒரு சில பெண்களுக்கு, அதாவது இந்த ஜெனட்டிக்ல யாருக்கு வந்து இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த மெனோபாஸ் காலத்துல அவங்க ரொம்ப கண்டிப்பா அவங்களை வந்து மருத்துவ பரிசோதனை அடிக்கடி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த ஜெனட்டிக்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதவிடாய் நிற்க போகும் காலகட்டத்தில் மார்பக புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். சோ இது போன்ற விஷயங்களை நம்ம கண்டிப்பா வந்துட்டு அவேர்னஸ், அதாவது ஒரு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது போன்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அடுத்த கட்டத்துக்கு நமக்கு சுலபமாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சொல்லி அவங்களையும் வந்து ஒரு விழிப்புணர்வு உருவாக்கி கொடுக்கலாம். அது போல பண்ணும்போது பல பெண்களை நம்ம வந்து காப்பாற்ற முடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆக மார்பகத்தின் அளவு முதல்ல சொன்ன, மார்பகத்துல சுருக்கம் இருக்கலாம் அல்லது வலி இருக்கலாம் அல்லது வந்து ஏதாவது ஒரு சில் அல்லது ஒரு நீர்த்தி வசிவு, ரத்த கசிவு, இப்படி ஏதாவது மாற்றங்கள், நார்மலா இல்லாம ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்கும் பொழுது நம்ம வந்து கண்டிப்பா மருத்துவர் அணுகி அவர்கிட்ட வந்துட்டு ஆலோசனை பெற வேண்டும். இது போன்ற பண்ணிக்கொள்ளலாம். இன்னொன்னு வந்து, மாதவிடாய் நின்ற பிறகு 1 வார காலத்தில் பெண்கள் வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். அவங்களே கண்ணாடி முன்பாக நின்று அவங்களுடைய மார்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த அளவை சரிபார்த்து அந்த மார்பகத்தை சுற்றி கை வைத்து மெதுவாக, அதாவது 1 வாரம் கழித்து மெதுவாக அவங்க வந்து டச் பண்ணும் பொழுது அங்க ஏதாவது கட்டிகள் இருக்கின்றதா, சில நேரங்கள் வந்து பால் கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி சில பெண்கள் சொல்றத. ஆனா அது கூட இருக்கக்கூடாது, 4 நாள் அது வந்து அப்படியே பால் கட்டிகள் வந்து கேன்சர் கட்டிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆக அந்த மாதிரி கட்டிகள் இருந்தா உடனடியாக அதை வந்து அகற்றுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம், அல்லது அதை கரைப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு கரைக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுத்து அதை கரைக்கலாம். அதிகமான உப்பு கலந்த உணவு சாப்பிடுவதனாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உப்பு வந்து நம்ம உணவுல வந்து அதிகமா இருந்தா பிரஷர் வரும்னு சொல்லுவோம், ஆனா கேன்சரும் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, நம்ம உணவுல வந்து உப்பை குறைத்து கொள்ளலாம். ஆனால் இறைச்சி மற்றும் சர்க்கரை அளவு கூடுனா வராது, அதுக்கு பயப்பட தேவையில்லை. இறைச்சி இப்ப சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெட் மீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்றதுனால வருவதற்கான வாய்ப்பு குறைவு தான். இனிப்பு அதிகமா இருப்பதுனாலும் அல்லது சாப்பிடுவதால வருமா அப்படின்னாலும் வந்து அது வராது அப்படின்னு தான் டாக்டர் சொல்றாங்க. பட் உப்புனால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உப்பு அதிகமுள்ள உணவுகளை நாம் சாப்பிடுவதை குறைத்து கொள்ள வேண்டும். சின்ன வயசுலயே குழந்தைகளுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி உணவு வகைகளை வந்து பழக்கி விட்டுட்டோமா, நாளாக ஆக அவங்களும் அதே மத்தட்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்ல, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து ரசாயன கலவை இல்லாம பார்த்துக்கொள்ளணும். ரசாயனம் நிறைய வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் அல்லது வந்து அந்த உணவு கெட்டு போகாமல் இருப்பதற்கு பதப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ரசாயன கலவைகள், இதெல்லாமே இல்லாம இருக்கக்கூடிய உணவு நல்லது. குறிப்பா சொல்லணும்னா ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்படும் உணவுகள் நாம் சாப்பிடும் பொழுது எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. நிறைய பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் நம்ம எப்பயுமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு வந்து ரொம்ப காலமும் நான் மாறிட்டதுனால நிறைய பெரும்பாலும் மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாம் வந்து
துரித உணவுகள் துரித உணவுகள்னா அந்த பதப்படுத்தப்பட்டு செய்து வைக்கப்பட்ட உணவுகளை தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். காரணம் என்னன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு மிஷினரி லைஃப்க்கு போயிட்டோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல நமக்கு வந்து சமைச்சு எடுத்துட்டு போய் சாப்பிடக்கூடிய நேரம் பற்றாக்குறை அல்லது வந்து பலவிதமா நம்ம வந்துட்டு ஒரு காரணம் நம்மளே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஈஸி லைஃபா போயிடணும், போறோம் அங்க ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம போய் நம்ம வந்து முன்னோர்கள் நமக்காக கற்றுக் கொடுத்த அந்த உணவு முறைகளை நம்ம மறந்துட்டு வர்றதுனால அப்பெல்லாம் வந்துட்டு நிறைய கீரைகள் இதெல்லாம் குறிப்பா சொல்ல வேணும் அப்படின்னா என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படாமல் இருப்பது தான் முக்கிய காரணம். அப்ப அந்த கழிவுகள் வந்து அகற்றப்படும் பொழுது உடல் வந்து தூய்மையாகவே இருக்கும். அதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, குடலை கழுவி உடலை வள அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குடலை வந்து கழுவுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கூல் விடுமுறை ஏற்பட்டுருச்சுன்னா உடனே வந்து பாட்டிமார்கள் என்ன செய்வாங்க, எண்ணெய் எல்லாம் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு அந்த உடம்புல உள்ள கழிவுகள்லாம் அகற்றணும் அப்படின்னு. ஆனா இப்ப எல்லாம் பிள்ளைகள் வந்து அதெல்லாம் எடுக்கிறதும் கிடையாது, தாய்மார்களும் அதை மறந்துட்டோம், அவங்க கற்றுக் கொடுத்த அந்த முறைகளை நம்ம மறந்துட்டோம். அப்ப நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்துட்டு ரசாயனம் கலந்த மருந்து மாத்திரைகள் தான். சோ அப்ப அதை பயன்படுத்தும் போது நம் உடலுக்கு பாதிப்புகள் உடனே பாதிக்காது, அதனாலதான் நம்ம வந்து பயப்படாம அதை தொடர்ந்து பயன்படுத்துறோம். ஏன்னா உடனே பாதிப்பு கொடுத்தோமா அச்சம் இருக்கும், ஆனா இது பல ஆண்டுகளுக்கு பிறகு பாதிப்பு கொடுக்கறதுனால அதை பத்தி நாம் கவலைப்படாமல் நாம் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். ஆக இது போன்ற பிரச்சனைகள் வராமல் நாம் தடுப்பதற்கும் நம்மளுடைய கேலிங் நிறுவனத்துல நிறைய பொருட்கள் உண்டு, அதை பயன்படுத்தி மார்பக புற்றுநோய் வராமல் தடுத்து கொள்ளலாம். அல்லது ஒரு கால் வந்திருந்தால் கூட அந்த பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது அதோடைய ஆதிக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அதோடைய தன்மைகளை குறைத்து அதோடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி நாம் ஒரு நோயில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சோ குறிப்பா நம் கேலிங் நிறுவனத்துல நம்ம என்ன கொடுக்கலாம், நாம் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு ஒரு விஷயத்துக்கும் இப்ப கே வீட்டா எடுத்துக்கொள்ளலாம். கே வீட்டா என்ன செய்யும் அப்படின்னா பெண்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு ஆயுர்வேத மூலிகை. இதை பயன்படுத்துவதால் தொடர்ந்து சோர்வு இருக்காது, நமக்கு சோர்வே இருக்காது. ரொம்ப இப்ப இன்னைக்கு நிறைய பேர் வந்து காலையில எழுந்த உடனே வேலைக்கு போகணுமா அல்லது ஸ்கூலுக்கு போகணுமா வெளியில செல்லணுமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். காரணம் உடல் சோர்வு. அந்த சோர்வை போக்குவதற்கு நாம் ஆயுர்வீட்டா கே வீட்டா நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா கே வீட்டா வந்து ஹார்மோன் பிரச்சனையை தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருந்தால் இந்த கேன்சர் செல்ஸ் வந்து ஆக்டிவ் ஆயிடும். அப்ப அந்த ஆக்டிவ் ஆக இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸை டிஆக்டிவேட் பண்றதுக்கு நாம ஹார்மோன்ஸை சமநிலைப்படுத்த வேண்டும். அதற்கு கே வீட்டா பயன்படும். அது மட்டுமல்ல கே வீட்டால் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வந்தால் நம்ம வந்து ரொம்ப இளமையாகவும் அழகாகவும் பொலிவாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கே வீட்டா வந்து எல்லா விதமான கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரிப்படுத்தக்கூடிய ஒன்று. சோ அதை தொடர்ந்து பயன்படுத்தி நம்மளுடைய உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம முற்படுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா கே லெக்ஸ். இந்த கே லெக்ஸ் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு பொருள். அதாவது மலச்சிக்கலை போக்கும், மலத்தை இலக்கி இலகுவாக மலத்தை வெளியேற்றுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் கேலக்ஸ். அப்போ இந்த கேலக்ஸ் வந்துட்டு மலச்சிக்கலை மட்டும் போக்கலங்க, மனச்சிக்கலையும் போக்குது. காரணம் என்னன்னா நம்ம உடல்ல வந்து சில பேருக்கு வயிறு உப்புசம் இருக்கும், நெஞ்சரிச்சல் இருக்கும், வயிற்றுக்குள் ஏதோ காற்று இருப்பதை போல் ஒரு உணர்வு இருக்கும், மற்றபடி தலைவலி இருக்கும், வயிற்று வலி. சில பேருக்கு வந்து சரிவர மலம் போகாததுனால ரொம்ப அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா கோபம், அடிக்கடி அவங்களுக்கு கோபம் வரும், ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. சோ இது போன்று இருப்பவர்கள் கண்டிப்பாக கேலக்ஸ் தினமும் இரவில் படுக்க போகும் முன்பு 2 கேப்சூல் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய காற்று சுலபமாக வெளியேறும், மலம் இலக்கியாக மலத்தையும் வெளியேற்றும். அது மட்டுமல்ல காலையிலிருந்து மாலை வரை நாம் உண்ணும் உணவுகளிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு உணவும் எண்ணெய் இல்லாம தயாரிக்கப்படுவது இல்லை. அப்ப அந்த எண்ணெய் கலந்த அந்த உணவுகளை நாம் சாப்பிடும் பொழுது மறுநாள் வந்து அந்த எண்ணெய் எல்லாம் நம்ம மலத்தோடு வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிக சுலபமாக மலத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு பொருள் கே லெக்ஸ். சோ அதையும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும். அடுத்து பாத்தீங்கன்னா கே லைட். கே லைட் என்றாலே இந்த ஈரலை பாதுகாக்கக்கூடியது, ஈரலுக்கு வந்து ஒரு சத்து கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் கே லைட் என்ற ஒரு ஆயுர்வேதம். இந்த கே லைட் சாப்பிடுபவர்கள் குறிப்பாக இந்த மது பழக்கம் இருப்பவர்கள், சிகரெட்டை புகைப்பவர்கள், மற்றபடி தூசிகளில் வேலை செய்பவர்கள், இந்த மாதிரி எல்லோருக்கும் வந்து இந்த
ஈரல் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றது. அது மட்டுமல்ல அந்த ஈரல் வந்து ரொம்ப அதிக வந்து செரிமான சக்தியை உருவாக்குவதும் இந்த ஈரல் தான். நாம் உண்ணும் உணவு அத்தனையும் தரம் பிரித்து சக்கைகளை வெளியேற்றி சத்துக்களை உடலுக்கு கொடுத்து மற்றபடி அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய சக்தியை வந்து சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு கிடங்கு தான் வந்து அந்த ஈரல். அப்ப அந்த ஈரலை வந்து பத்திரமா நம்ம பாதுகாத்துக்கணும். ஏன்னா ஈரலுக்கு வந்து மாடர்ன் மெடிசன்ல மருந்து கிடையாது என்று சொல்லப்படுகிறது. ஆனா ஆயுர்வேதத்தில் நம் கேலி நிறுவனத்தில் கேலைட்டு மிக அற்புதமாக ஈரலை பாதுகாப்பதற்கு நம்மால் கொடுக்கப்படும் ஒரு பொருள். அப்ப அந்த பொருளை நாம் பயன்படுத்தி நம்மளுடைய ஈரலையும் பாதுகாத்துக் கொள்ளணும். அப்ப ஈரல் பாதுகாக்கப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக மஞ்சக்காமலை என்ற ஒரு நோய் மிக சீக்கிரமாக நம்ம தாக்கிவிடும். சோ இந்த மஞ்சக்காமலை வராம இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம ஈரலை பாதுகாக்கணும், ஈரலை நேசிக்கணும். சோ இந்த ஈரலுக்கு கொடுக்கக்கூடிய சத்து தான் வந்து கே லைட். அதையும் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே அடுத்தபடியாக கே லிக்விட் குளோரோஃபில் அண்ட் கே லிக்விட் ஸ்பிருலினா, இது ரெண்டையும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணுமா நிறைய சிக்கல்களை நாம் தீர்க்கலாம். முதல்ல வந்து ஸ்பிருலினாவை பார்ப்போம். ஸ்பிருலினா அப்படின்னு சொன்னாலே அது வந்து சத்து நிறைந்த ஒரு பானம். அப்போ இந்த சத்து பானம் எதேதோ வந்து கலர் கலரா நம்ம வந்துட்டு கடைத்தெருவுகளில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய பானத்தை காட்டிலும் இந்த கே லிக்விட் ஸ்பிருலினா பானத்தை நம்ம குடிக்கும் போது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களையும் நமக்கு கொடுத்துருது. குறிப்பாக வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி அண்ட் இ, இதை எல்லாத்தையுமே அது நமக்கு கொடுத்துருது. ஆக இது வந்து ஒரு முழுமையான ஒரு நியூட்ரிஷன்ஸ் கலக்கப்பட்ட ஒரு மல்டி வைட்டமின் என்றே சொல்லலாம். எல்லாருமே அதை வந்து குடிக்கலாம். அதாவது சின்ன வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய வயசு குழந்தைகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்பிருலினாவை தொடர்ந்து எடுக்கும் பொழுது உடம்புல வந்து ஒரு புது எனர்ஜி உருவாகிறதை பார்க்கலாம். ஒரு சோர்வு இல்லாம இப்போ இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இதுல வந்து என்னன்னா கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க், சோடியம் இப்படின்னு எல்லாமே கலந்திருக்கக்கூடிய ஒரு கலவை. ஆக என்னெல்லாம் நமக்கு தேவை, ஒரு உணவு சாப்பிட்டமா நமக்கு உடம்புக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த ஸ்பிருலினால நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்பிருலினா நம்ம எடுக்கும் பொழுது கேன்சர் செல்ஸ், ஆக்டிவா இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து டீஆக்டிவேட் பண்ணப்படும். அந்த கேன்சர் செல்ஸை இருக்கிற இடத்தில் அதே இடத்தில் அடக்கமாக இரு என்று சொல்லக்கூடிய ஒரு செயலை இருந்து நமது ஸ்பிருலினா கண்டிப்பாக செய்கின்றது. ஆக பயம் இல்லாமல் ஸ்பிருலினாவை பயன்படுத்தி கொண்டு வந்தோமானால் நம்மளுடைய உடலில் குறிப்பாக இந்த மார்பக புற்றுநோயிலிருந்து நம்மை கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த ஸ்பிருலினா. அது மட்டும் இல்லைங்க, பக்க விளைவுகள் சில சமயம் ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டாலோ அல்லது நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு மாத்திரை மருந்துகள் எடுத்திருந்தாலும் பக்க விளைவுகள் இருக்கும். அந்த மாதிரி பக்க விளைவுகளை வந்துட்டு வராமல் தடுப்பதற்கும் ஸ்பிருலினா வந்து நமக்கு அதிகமாக உதவி செய்யும். பசியின்மையை போக்கும். பசி இல்லாம இருக்கிற அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, தூக்கமே வரல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்ப இந்த பசி, இந்த தூக்கம் இதெல்லாத்தையும் நமக்கு கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது ஸ்பிருலினா. கண்டிப்பா வந்து அலர்ஜி இல்லாம நம்ம உடலை பார்த்துக்கொள்ளும். ஒரு சிலருக்கு வந்து என்ன விதமான உணவுகள் சாப்பிட்டாங்களா, ஒரு கால் வந்து சீ ஃபுட் சாப்பிட்டாங்களா, அல்லது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பிடிக்காத அல்லது அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு உணவை சாப்பிட்டாங்கன்னா உடனே வந்து அலர்ஜி ஆகும், பக்க விளைவுகள் அதாவது ஒவ்வாமை ஏற்படும். சோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஸ்பிருலினாவை தொடர்ந்து எடுக்கும் பொழுது அதுல இருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த ஸ்பிருலினா வந்துட்டு ரொம்ப ஒரு இயற்கை உணவு, ஆனா நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு உணவு. அதுல வந்து சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கும் சரி நம்மளுடைய தோலுக்கும் சரி அது வந்து அழகையும் கூட்டக்கூடிய ஒரு பொருள் தான் ஸ்பிருலினா. அப்போ நம்ம வந்து எந்த டைம்லயுமே வந்து ஒரு சிலர் வந்து ஒரு ஆப்ரேஷன் போயிருப்பாங்க, ஏதாவது ஒரு முடியாம வயிற்றுல ஏதாச்சும் புண்கள் இருக்கலாம் அல்லது ஏதாவது வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஸ்பிருலினா சாப்பிடும்போது அது வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய புண்களும் ஆறும், விரைவில் குணமாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஊக்கத்தை அளிக்கக்கூடியதுங்க, புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஆக ஸ்பிருலினா வந்துட்டு கண்டிப்பா தினந்தினம் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பானமாகவே நம்ம கருத வேண்டும். அதனால் பல விதமான நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பும் சக்தியும் ஸ்பிருலினாவுக்கு உண்டு. தொடர்ந்து நம்ம பார்க்கணும்னா நம்ம கே லிக்விட் குளோரோஃபில் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன் கேன்சர் செல்ஸ் வந்து டீஆக்டிவேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதுல அதிகமா இருக்கிறது, அதனால இதையும் பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். கே லிக்விட் குளோரோஃபில் வந்து மூணு விதத்துல வந்து நமக்கு உதவி செய்யுது. ஒண்ணு வந்து நம்மளுடைய உடலை கிளென்சிங் செய்கிறது, அதாவது தூய்மைப்படுத்துகிறது. அப்புறம் சமநிலைப்படுத்தும், பேலன்சிங் செய்யும். அடுத்து வந்து உடலை வந்து புதுப்பிக்கும், அதாவது ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த மூன்று தன்மைகளும் ஒருங்கே ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா அது வந்து
குளோரோஃபில் மூலமாக தான். சோ இந்த குளோரோஃபில் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆக்சிஜன் தண்ணீர். அது வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா எல்லாருக்கும் தெரியலாம். சில பேருக்கு நம்ம குளோரோஃபில் கொடுக்கும்போது அந்த குளோரோஃபில் வந்து சாதாரணமா ஒரு தண்ணி அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா அது பெரிய மகத்துவம் நிறைந்தது. தாவரங்களின் தந்தை என்னே சொல்லலாம் நம்ம குளோரோஃபில் வந்து. அது பல விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடியது என்று எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அது நோய்களை குணப்படுத்தும் மருந்தாக நாம் பார்ப்பதை விட அதை வந்து ஒரு ஆக்சிஜன் நீர் என்று நினைத்து அதை நம்ம குடிக்கும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் நிறைய கிடைச்ச பிறகு உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் நல்லதாக இருக்கும். இரத்த ஓட்டம் மட்டும் நமக்கு சிறப்பா இருந்ததுன்னா நம்ம உடலுக்கு நோயே கிடையாதுங்க. அதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இரத்த ஓட்டம் சிறப்பாக இருந்தால் நோய் வராது. அப்ப அந்த இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு குளோரோஃபில் அவசியம். அப்ப குளோரோஃபில்ல முழுமையா என்ன இருக்குன்னா 100% ஆக்சிஜன். இன்றைக்கு ஆக்சிஜன் பத்தாம தான் பல நோய்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு ஆக்சிஜன் பத்தாம மூச்சு திணறல் ஏற்பட்டு மூச்சு விட முடியாம இறப்பு விகிதம் அதிகரித்து கொண்டு போகின்றது. அப்ப இந்த இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் அழுக்குகளையும் வெளியேற்றும் தன்மை அதிகமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றலை எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்ற குளோரோஃபில் வந்து நம்ம தினம் தினம் ஒரு நாளைக்கு 3 வேளை கண்டிப்பா குடித்தே ஆக வேண்டும். காலை மதியம் மாலை என்று 3 வேளைகள் குடித்தா ஒரு கப், அதாவது ஒரு கப்ல வந்துட்டு 10 ml கலந்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அது 1 கிலோ கீரைக்கு சமம். 10 ml 1 கிலோ கீரைனா ஒரு நாளைக்கு 3 வேளை நீங்க குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 கிலோ கீரை சாப்பிடுறோம். அப்போ 3 கிலோ கீரை சாப்பிட்டா நமக்கு எங்கெங்க நோய் வரப்போகுது? வரவே வராது. நம்ம தான் நோயை வந்து விரட்டக்கூடிய ஒரு ஒரு சக்தியை பெற்று இருப்போம். அப்ப எந்த நோயும் நம்மள வந்து எட்டி பார்க்காது, நோயினால் நமக்கு பாதிப்புகளும் வராது. நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை அகற்றோம், ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்குது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய இனிப்பை குறைக்குது, மற்றபடி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது, அசிட் லெவலையும் அல்கலைன் லெவலையும் வந்து சமநிலைப்படுத்துது. அப்போ ஒரு அசிட்டிக் அப்படின்னா அது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய எண்ணெய் பதார்த்தங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடியது. அல்கலைன் என்பது நம்ம காய்கறி பழங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்களை வந்து நம்ம அல்கலைன் சொல்றோம். இது ரெண்டும் வந்து எந்த பெண்ணுக்கா இருந்தாலும் சமநிலையில இருக்கணும். அந்த சமநிலையில எந்த பெண்ணுக்கு வந்துட்டு ஒயிட் செல்ஸ் அண்ட் ரெட் செல்ஸ் இல்லையோ அவங்களை ரொம்ப ஈஸியா கேன்சர் தாக்கும். இது எல்லாரும் தெரிஞ்ச ஒன்றுதான், மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அப்போ அந்த ரெட் செல்ஸும் ஒயிட் செல்ஸும் ஒரு பெண்ணுக்கு வந்து சமநிலையில இருக்கணும்னா அதிகமான குளோரோஃபில் அவங்க குடித்தே ஆக வேண்டும். குளோரோஃபில் குடிப்பதால் பல நன்மைகள். ஆக்சிஜன் தண்ணீர் தாங்க, ஆனா ரத்த ஓட்டத்திற்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நிவாரணி. நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் மிக சுலபமாக அகற்றக்கூடிய ஒரு ஒரு கிருமி நாசினி அப்படின்னே சொல்லலாம். சோ இத்தனை அற்புதங்களையும் செய்யக்கூடிய குளோரோஃபில்லையும் நம்ம தினம் தினம் பருகி வரும் பொழுது மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின்னு நம்ம முன்னோர் நம் முற்பாட்டனார் திருவள்ளுவர் கூறிய ஒரு குரலை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த உடல், அதான் யாக்கை, இந்த உடலுக்கு மருந்தே தேவையில்லை. நாம் உண்ட உணவு செரிமானம் ஏற்பட்டு சக்கைகள் தள்ளப்பட்டு சத்துக்கள் உடலில் உறிஞ்சப்பட்டு பிறகு பசியெடுத்து நாம் உண்ணும் பொழுது மருந்தே தேவையில்லை அப்படின்னு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த விஷயத்த. ஆனா நம்ம இன்றைக்கு வந்து மருந்தை ஏன் தேடி போறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை பற்றி அறியாமை 1, ஏன் வந்து நோய்கள் வருது என்ற அறியாமை 2, 3 வந்து நமக்கு ஒண்ணும் இல்லை நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ற அது இயற்கையோட ஆசீர்வாதம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு விழிப்புணர்வுக்காக நாம் வந்து பரிசோதித்துக் கொள்வது வந்துட்டு நம்மளுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கட்டாயமாக செக் பண்ணிக்கொண்டே வந்தா இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து தடுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நோய்களே நம்மள தாக்க கூடாது அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும், கொஞ்சமாவது ஒரு யோகா பயிற்சி செய்யணும். யோகா பயிற்சி அல்லது உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி வந்துட்டு ரொம்ப அவசியம். யோகா பயிற்சி அப்படின்னு வந்து அந்த கேட் போஸ் சொல்லுவாங்க இல்லையா, கேட் போஸ் அண்ட் இன்னது வந்து ஃபிஷ் போஸ்ன்னு சொல்லுவாங்க மீனாசனம். இந்த 2 போஸ் நம்ம வந்து செஞ்சுட்டு வந்தோமா அந்த 2 ஆசனாவும் நம்ம வந்து மார்பக புற்றுநோயில இருந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ கேலிங்ல வந்துட்டு நம்ம கண்டிப்பா எடுக்கக்கூடிய பொருட்கள் என்ன, ஆயு வீட்டா எடுக்கணும், ஆயு லெக்ஸ் எடுக்கணும், ஆயு லைட் எடுக்கணும், அண்ட் தென் குளோரோஃபில் எடுக்கணும், ஸ்பிரிலினா, இதெல்லாம் நம்ம வந்து நம்ம உடலுக்கு வாங்கி பயன்படுத்தி கொண்டே சில ஆசனாஸ் நம்ம வந்துட்டு குறிப்பா சில குறிப்பிட்ட ஆசனாஸ் பண்ணிக்கொண்டே நம்ம வந்து மகிழ்ச்சியா இருந்தோமா நமக்கு எந்த நோயும் வராது. நோயற்ற வாழ்க்கை தான் குறைவற்ற செல்வம். ஆக அந்த நோய் இல்லாமல் நாம் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் எல்லோரும் விழிப்புணர்வோட இருக்கணும். நமக்கு என்ன தேவை அப்படின்றத முதல்ல அறிஞ்சு
அதன் பிறகு அதை எப்படி வந்து நம்ம பெறுவது, எப்படி மற்றவர்களுக்கு கொடுப்பது, எப்படி மற்றவர்களிடமிருந்து பெறுவதுன்னு மற்றவர்கள்கிட்ட நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். குடும்பத்தில் முதல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். சோ இந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மனம் விட்டு பேசாத பொழுதுதான் பலவித நோய்கள் மட்டும் அல்ல பிரச்சனைகளும் உதாகரமாக வெடிக்கின்றது. அப்போ சின்னதுலயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அதை வந்து உடனே குணப்படுத்தி நம்ம நோய் இல்லாம இருக்க முடியும். ஆனா நம்ம வந்து கண்டுபிடிக்காம போயிட்டோமா ஸ்டேஜ் த்ரீ போன போகும்போது மன உளைச்சல், மன உளைச்சல் வந்துருச்சுன்னா அதுல இருந்து நம்ம விடுபடுறது ரொம்ப 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 கஷ்டம். ஆக இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பா கவனம் செலுத்தணும். அது மட்டுமல்ல மறுமுன் காத்து கொள்வோம், மகிழ்ச்சியா இருப்போம். கேலிங் நிறுவனத்திற்கு இந்த வேளையில் நான் மிக 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 எனது நன்றி தனை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நமது டைரக்டர் திரு மதிப்புமிகு திரு ஜெகதீசன் சார் அவர்களுக்கும், நமது நிகழ்ச்சியின் நெறியாளர் திருமதி சரண்யா அவர்களுக்கும் இந்த வேளையில் நன்றி கூறி கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கோ முகாம்களுக்கோ சென்று கண்டிப்பாக இந்த மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது வந்து நமக்கு சைலண்ட் கில்லர், நமக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை பாதிக்கப்பட வைக்கும் ஒரு விஷயம். ஆக எல்லாரும் கவனமாக இருங்க. தொடர்ந்து இந்த நிகழ்வில் எனக்கு பிறகு வந்து பேச போகும் மேடம் ஜி அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். தொடர்ந்து இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லோருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி மேம், ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ரொம்ப அருமையா இருந்துச்சு நீங்க பேசின விஷயங்கள் எல்லாமே. அதாவது பெண்கள் வந்து நம்ம எல்லாருமே தினமும் நாங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போறோம் வரோம், ஆனா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து கட்டாயமா அவங்களோட அவங்கள பத்தி கேர் எடுத்துக்கணும். ஒன்னு ஒரு நீங்க சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் அது வந்து கடைசியா நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு அளிக்குது. ஆனா அந்த ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம கவனம் செலுத்திக்கிட்டோம்னா கட்டாயமா நம்ம இந்த கொடிய நோயில இருந்து நம்மள கட்டாயமா நம்மளை பாதுகாத்துக்க முடியும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம், சோ எப்படி சான்சஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், கேன்சர் வராகும் எப்படி எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம்னு என்ன ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பத்தியும் நீங்க அழகா தெளிவா சொன்னீங்க. ஏன்னா நீங்க வந்து கேளுங்க எந்த அளவுக்கு விரும்புறீங்கன்றது வந்து நீங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து மெய் மறந்து போயிட்டீங்க. ஏன்னா நீங்க சொல்லியிருந்தது பாத்தீங்கன்னா பிபிடி எனக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனா நீங்க வந்து பேச ஆரம்பிச்சோன்னா நீங்க அந்த அளவுக்கு கேளுங்க விரும்புறீங்க, அந்த அளவுக்கு நீங்க ப்ராடக்ட்டை நேசிக்கிறீங்கன்றது தெரிய வந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸோ இன்னைக்கு ரொம்ப அருமையா நீங்க இந்த பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த் இந்த மந்த்ல நீங்க எங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல அவேர்னஸ் நீங்க இன்னைக்கு உருவாக்கியிருக்கீங்க. ஸோ மீண்டும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேம். நன்றி மேம்.